வாழ்க வளமுடன். பெற்ற தாயும் பிறந்த கொண்டாடும் நற்றவமானினும் நனி சிறந்தனவே. ஒர்க் இஸ் ஃபோர்ஷிப், செய்யும் தொழிலே தெய்வம். பூமி பந்தின் பல்வேறு பகுதிகளிலே இருந்து இந்த நிகழ்வை கண்டுகொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகளே, குழந்தைகளே அனைவருக்கும் நோய் தீர்க்கும் முத்திரைகள் புத்தக ஆசிரியர் அருள்நிதி JCSM பன்னீர்செல்வம் கோவை அவர்களின் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள். ஒரு சிந்தனையின் வெளிப்பாடு தான் இந்த பேச்சு. வழித்துணை, வாழ்க்கை துணை. வழித்துணை என்றால் என்ன? வாழ்க்கை துணை என்றால் என்ன? வாழ்க்கை துணையாக எப்படி மாறலாம் என்பதற்கான ஒரு சிறு விளக்கத்தை பார்ப்போம். வழித்துணை என்பது நாம் பயணிக்கிறோம், பயணத்திலே நம்ம உடன் வேறு அறிமுகமில்லாத நபர்கள் வருவார்கள். அவர்களை அறிமுகப்படுத்தி கொண்டு நம்முடைய முகவரியை அவர்களுக்கு கொடுத்து அவர்களது முகவரியை பெற்று அதன் பின்னாலே அந்த நட்பை தொடர்வது தான் வழித்துணை. ஆனால் பெரும்பாலும் இது நீடிப்பதில்லை. ஒரு சில வருடங்களிலேயே முடிவுக்கு வந்துவிடுகிறது. என்னுடைய சொந்த அனுபவம் இது. அதற்கு பின்னாலே மனிதன் என்பவன் சோசியல் அனிமல், சமுதாய மிருகம் என்று சொல்கிறோம். அவனால் தனித்து வாழ முடியாது. அதனால் தான் உரிய பருவத்திலே பெரியவர்கள் சரியான வாழ்க்கை துணையை, அதாவது கணவனுக்கு மனைவியை, மணவுக்கு மனைவிக்கு கணவனை தேர்ந்தெடுத்து திருமணம் என்ற ஒரு பந்தத்தை உருவாக்கி அவர்களது வாழ்க்கையை நடத்துவதற்கு வழிவகுத்து கொடுக்கின்றார்கள். அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது உறவுகளை இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று இரத்த சம்பந்தமான உறவுகள், பெற்றோர் உடன்பிறப்புகள். இன்னொன்று திருமணத்துக்கு பின்னாலே வருகின்ற உறவுகள், மனைவி மனைவியினுடைய உறவுகள். இதிலே அனுபவத்திலே பார்க்கின்ற பொழுது இந்த இரத்த சம்பந்தமான உறவுகள் எல்லாம் இறுதி வரை நீடிக்கிறதா என்றால் பெரும்பாலும் நீடிப்பதே இல்லை. திருமணம் முடிந்த பின்னாலே பெற்றோர்கள் தனி, குழந்தை தனி என்று ஆகிவிடுகிறது. திருமணம் ஒவ்வொருவருக்கும் ஆன பின்னாலே சகோதர சகோதரி உறவுகளிலே ஒரு விரிசல் உண்டாகிவிடுகிறது. பெரும்பாலும் அது பகையாகவே முடிகிறது. ஒரு சில விதிவிலக்குகள் இருக்கலாம். ஆனால் திருமணம் தொடர்பாக வருகின்ற உறவுகள் கடைசி வரை இருப்பதை நாம் பல குடும்பங்களிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். கணவன் மனைவி என்ற உறவானது வாழ்க்கை துணையாக மாற வேண்டும். இந்த கணவன் மனைவி உறவை நீடித்து கொண்டே இருக்கின்ற பொழுது தேவையற்ற சம்பவங்களின் நினைவுகள் எல்லாம் வந்து ஒரு காலகட்டத்திலே பேசாமல் இவங்களை கல்யாணம் பண்ணியிருக்கிறதுக்கு வேறு யாராச்சும் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மனதில் உருவாக்குவதை நாம் இன்று பலரிடம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அது வராமல் இருப்பதற்கு தேவை என்ன என்றால் ஒருவரின்றி ஒருவர் இல்லை என்ற வாழ்க்கை துணையாக மாற வேண்டும். துணை என்பதற்கு ஒரு சிறு உதாரணம் சொல்லலாம். கண்ணாடி அணிந்திருப்பவர்கள், கண்ணாடி இல்லை என்றால் பத்திரிகையை படிக்க முடியாது, தொலைவில் இருப்பது தெரியாது, பார்க்க முடியாது, கண்ணாடியோடு ஒன்றி விடுவார். அதே போல் முதுமையிலே கோல் ஊன்றி நடப்பவர்கள், கோல் இல்லை என்றால் அவர்களால் நடப்பதற்கு சிரமப்படுவார்கள். அதே போல் தான் வாழ்க்கை துணை என்பதும் கணவன் மனைவி இருவரும் அந்த உறவிலிருந்து இந்த உறவை காய் என்றால் கனிந்து வாழ்க்கை துணையாக மாற வேண்டும். ஒருவரின்றி ஒருவர் இல்லை, ஒருவரோடு ஒருவர் என்ற அளவிலே உள்ளத்தாலும் உடலாலும் சார்ந்து இருப்பது தான் வாழ்க்கை துணை. இந்த வாழ்க்கை துணை அமைவதற்கு நாம் சிறு காரியம் செய்தால் போதும். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொன்னாங்க. திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன என்று சொன்னாங்க. இதுக்கு மேலே நான் ஒன்று சொல்லுவேன், உனக்கு என்ன தகுதி இருக்கிறதோ அந்த தகுதிக்கேற்றாற்போல் தான் உன்னுடைய கணவனோ அல்லது மனைவியோ வந்து வாய்க்கிறார்கள் என்று. ஆனால் இதுதான் தலையெழுத்து என்று நாம் வாழ வேண்டியதில்லை. கொஞ்சம் மாறினோம்னா போதும், பெரிய மாற்றங்கள் நமக்கு வந்து சேரும். வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சொல்லுவார்கள், மூன்றே மூன்று தான், சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், தியாகம். இதை ஆங்கிலத்தில் சொல்லணும்னா டாலரன்ஸு, அட்ஜஸ்ட்மெண்ட், சாக்ரிஃபைஸ். சகிப்புத்தன்மை என்பது என்னவென்றால் அவர்களை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும். அட்ஜஸ்ட்மெண்ட் என்பது என்னவென்றால் முடிந்தவரை விட்டு கொடுப்பது. சாக்ரிஃபைஸ் என்னவென்றால் நம்மால் மாற முடிந்தால் மாறிவிடுவது, கட்டாயம் மாறுவது நல்லது. வாழ்க்கை என்பது ஒன்று தான், அதிலே கணவனோ அல்லது மனைவியோ ஒரே உறவு தான், நம்முடைய பண்பாட்டு கலாச்சாரத்தின்படி. எனவே இதை செய்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை நிறைவாக இருக்கும். எந்த காலத்தில் கேட்டாலும் கூட பல பேட்டிகளிலே நாம் பார்ப்போம், ஒரு 60 வயதுக்கு மேல் இருக்கிற தம்பதிகளே, கணவனையோ மனைவியோ கேட்கின்ற பொழுது அடுத்த பிறவியிலே உங்களுக்கு கணவனாக அல்லது மனைவியாக யார் வர வேண்டும் என்று கேட்டால் பெரும்பாலும் இவர்கள்தான் வர வேண்டும் என்று சொல்லுவார்கள். ஆனால் என்னுடைய கணிப்பு, வாய் சொல் அப்படி இருக்கிறதை தவிர மனதுக்குள் நல்ல வேலையப்பா இவர் வரக்கூடாது அப்படின்னா பெரும்பாலும் நினைச்சிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது. ஏனென்றால் நான் பலருடன் நெருங்கி பழகின்ற பொழுது அந்த உணர்வுகள், உணர்ச்சிகள், அவர்கள் தேவையில்லாமல் தங்களுடைய மனதிலே குப்பைகளாக சேர்த்து வைத்திருக்கின்ற
பெண் பார்த்தல் நிகழ்ச்சிகளிலிருந்து இன்றைக்கு வரையான ஒரு காழ்ப்புணர்ச்சிகள் எல்லாம் ஏராளமாக இருக்கிறது. மனதை ஒரு குப்பைக்கூடையாக வைத்திருக்கிறார்கள், சொன்னாலும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். எனவே இந்த குப்பைகளை எல்லாம் அப்புறப்படுத்தி மலர்களை நிறைத்து மலர் கூடையாக வைத்து கொள்ள வேண்டும். அதற்கு நாம் செய்ய வேண்டியது வாழ்க்கை துணையை, கணவன் மனைவியை அல்லது மனைவி கணவனை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். டாலரன்ஸ், அதற்கு பின்னால் முடிந்த அளவு விட்டு கொடுக்க வேண்டும். விட்டு கொடுப்பது என்பது ஒருவருக்கு இட்லி பிடிக்கிறது, இன்னொருவருக்கு தோசை பிடிக்கிறது என்றால் இருவரும் கலந்து சாப்பிடுதல். நீ ரெண்டு இட்லி சாப்பிடு, நான் ரெண்டு இட்லி சாப்பிட்றேன், நீ ஒரு தோசை சாப்பிடு, நான் ஒரு தோசை சாப்பிட்றேன், சரியா போச்சு. அடுத்தது முழுமையாக மாறுதல். ஒருவருக்கு பிடிக்காத செயல், இத்தனை வருஷம் ஆகிப்போச்சு, 50 வருஷம், 60 வருஷம், 70 வருஷம் ஆகிப்போச்சு, இனிமேல் விடாப்பிடியாக பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு அவர்களுக்காக நம்மை மாற்றிக்கொள்வது. இந்த மூன்றும் இருக்கின்ற பொழுது கணவன் மனைவி உறவானது வாழ்க்கை துணையாக மலரும். வாழ்க்கை துணையாக மலர்கின்ற பொழுது திருமணமான புதிதிலே இருந்த ஏக்கங்களெல்லாம் நமக்கு ஏக்கமாக தெரியாது. தேனிலவு இளம் வயதிலே செல்ல வேண்டும், அப்பொழுது கையில் பணம் இல்லை, நேரம் இல்லை. ஆனால் இப்பொழுது கையில் பணம் இருக்கிறது, நேரம் இருக்கிறது, இளமை இல்லை, உடலிலே தெம்பில்லை என்ற நிலை இருக்கலாம். இருந்தாலும் கூட நான் என்னுடைய பணியை நிறைவு செய்து பின்னதான் பல நாடுகளுக்கு வாழ்க்கை துணையை அழைத்து வந்தேன். எனவே மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. மனம் என்பது மாபெரும் பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை நாம் கையிலே வைத்திருந்தால் என்றைக்கும் நம்முடைய வாழ்க்கை நிறைவாக மகிழ்ச்சியாக இருக்கும். எனவே நண்பர்களே, முடிந்தளவு இதனை உங்களுடைய வாழ்க்கையிலே கடைப்பிடியுங்கள். உங்கள் வாழ்க்கையை நிறைவாக மகிழ்வாக ஆரோக்கியமாக ஆனந்தமாக அமைய வாழ்த்து மகிழ்கிறேன். வாழ்க வளமுடன்.